நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்க்கு வாஷிங் மிஷினில் டாப்லோடு வாஷிங் மிஷினில் மிஷினில் வந்து லோடு லோடு போட்டு ஒர்க் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க புள்ளி பார்த்தீங்கன்னா பல்செட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்க டைமில் மிஷின் ஒர்க் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அதுவே ரிமூவ் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக கரண்டு வந்துடுது எவ்வளோ டைட் பண்ணாலும் அது ரிட்டன் கரண்ட்டு கரண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கும் இந்த அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பல்செட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே துரு ஏறி உங்களுக்கு உள்ளே இருக்க அலுமினியம் அதாவது பல்செட்டும் கியர் பாக்ஸும் கனெக்ட் ஆகிற அந்த ஒரு ஸ்லாட்டில் வந்து ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு பல்லாக ஸ்லாட் ஸ்லாட்டாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது அப்போ என்னென்னா ஃபுல்லாகவே இது தேஞ்சிருச்சு ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த புள்ளி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்லாட்டு வந்து தேஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அது வந்து உள்ளே இருக்க ஸ்லாட் நல்லா இருக்குது இப்போ நட்டு போட்டு டைட் பண்ணி நம்ம சுற்றினோம் அப்படின்னா அது நார்மலாக சுற்றுது இது வந்து புதுசு தான் சேஞ்ச் பண்ணணும் இப்போ புதுசாக இருக்கிற பல் செட் அந்த பல்செட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லாட் நல்லா தெரியுது நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து புது புது பல் செட்டு சேஞ்சு பண்ணி நம்ம மா மா ஃபுல்லாக நட்டை டைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து சுற்றுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசு பல் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இது போஸ்க்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பல் செட்டு போட்டால் தான் செட் ஆகும் வேறு ஏதாவது போட்டிங்க அப்படின்னா சைஸ் வேரியேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒழுங்காக செட் ஆகாது இது போட்டு ஃபுல்லாகவே நட்டை டைட் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக நைட் நட்டை டைட் பண்ணி எந்தளவுக்கு டைட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையில் சுற்றுனாவே ஓ மேக்சிமம் சுற்றும் அது கையில் சுற்றினாலும் இப்போ நான் பழசும் அதே மாதிரி தான் சுற்றும் இப்போ நம்ம போட்டு துணியெல்லாம் போட்டு ஓட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சுற்ற அது சுற்றாது மேக்சிமம் ஏன்னா இதில் இருக்க பல்லும் அதில் இருக்க ஸ்லாட்டும் ரெண்டு ஜாயிண்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது ஃபார்வேர்டில் சுற்றினா பல்சட்டும் ஃபார்வேர்டில் சுற்றும் ரிவர்ஸில் சுற்றினா அதுவும் பல்சட்டும் ரிவர்ஸ் ரிவர்ஸில் சுற்றும் இந்த ஸ்லாட்டு ஒன்று ஒழுங்காக உக்காரல அப்படின்னா தான் ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றி ஆட்டோமேட்டிக்காக நட்டு ரிமூவ் ஆகி கலண்டரும் இப்போ மிஷின் போட்டு ரன் பண்ணி இருக்கோம் ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மிஷின் ரன் ஆகிற தெரியுது பார்த்திங்களா மிஷின் வந்து இப்போ ரன் ஆகுது மேக்சிமம் நம்ம வந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே பார்ப்போம் இது வாஷிங் மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் எல்லா ப்ராண்டுமே பார்ப்போம் எதாவது ப்ராப்ளம் எதுக்குங்களா சந்தேகம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் மறக்காமல் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்